பிரமாண்டமான படம் விக்ரம். எஸ். அதுல சாருக்கு என்ன ரோல்? எப்படி நான் சொல்ல முடியும்? நேசுரன் சன்னுங்கிறனால நாங்க சொல்லிக் கொடுத்து ஒத்தன்டிக். வெல்கம் டு ஒயிட் ஹவுஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு. இவரை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் வருது. இவர் ஆக்டர்னு சொல்றதா, இல்ல டைரக்டர்னு சொல்றதா, இல்ல ப்ரொடியூசர்னு சொல்றதா, எனக்கே தெரியல. கோரியோகிராஃபர் அதையும் சொல்லிடலாம். ஆக்சுவலா இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். லெட்ஸ் வெல்கம் த கிரேட் கௌதம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் சார், அப்படியே கற்பூரம் மாதிரி டக்குன்னு புடிச்சிட்டீங்க சார். நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க? எப்படி வந்தனா? ஆமாம். ஓகே, நான் வந்து ஒரு என் கசின்ஸ் ஒரு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடினேன். அந்த டான்ஸ் பார்த்துட்டு ஜெய்சங்கர் சார் போய் என்னை பற்றி சொல்லி எனக்கு முதல் படம் ராமநாதன் சார் டைரக்ட் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோஸை போட்டிருந்தாங்க. அப்புறம் நேராக பார்த்தோன்னே ரொம்ப சின்ன பையனாக இருக்க அந்த கேரக்டர் கல்யாணம்லாம் ஆகணும், ஆனால் அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி ஒரு டான்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. ஜோதி மலர்னு ஒரு படம், கலைஞானம் ப்ரொடியூஸ் பண்ண படம், 1986 வந்தது. தட் இஸ் வே என்டர். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு வைஜி மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம், கதை கதையாம் காரணமாம், அதில் வந்து புலியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர் பண்ணி ஒரு சாங் ஆடினேன் குயிலியோட. அதை பார்த்துட்டு குயிலி ரெக்கமெண்ட் பண்ணாங்களா எப்படின்னு தெரியல, ஒரு தெலுங்கு படம் கிடச்சிது, 15 August 2023 நானும் குயிலியும் டான்ஸ் ஆடினோம், சிவசங்கர் மாஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி படம் மே தெரா துஷ்மன் கேசி புக்காடியா ப்ரொடியூஸ் பண்ணி நானும் குயிலியும் அந்த படத்தில் ஆட சொன்னோம். அப்பா என்ன சொன்னால், டிகிரி முடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணு, என்னுடைய கடமை நான் உன்னை படிக்க வைக்க வேண்டியது, நீ படிச்சப்பறம் அவன் டிசைட் பண்ணிக்கோண்ட. ஸோ நான் வந்து சைட் பை சைட் பிகாம் முடிச்சுட்டு பிஜிடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு சினிமாக்குள்ளே வந்தேன். அப்புறம் சினிமான்ற போது முதல்ல வந்து வனமையில் கிடையாது, அதுக்கு முன்னாடி வாழ்வின் வாசல்னு செவன் சேனல் நாராயணன் ப்ரொடியூஸ் பண்ணி கோமல் சோமநாதன் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம், அப்புறம் சீரியல் தூர்தர்ஷனுக்கு அதில் நடித்தேன். அப்புறம் இன்னொரு கசன் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறது பாலச்சந்திரன் சார் பார்த்துட்டு வானமேல சான்ஸ் கிடச்சிது. அதுலேருந்து என்னுடைய பயணம் சினிமாவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப மல்டி டேலண்டட், நல்லா சிந்திப்பீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா ஆக்டும் பண்ணுறீங்க. இது எப்படி, இது உங்களோட தனி ஒரு டேலண்டா, இல்லை த கிரேட் மேஜர் சுந்தரராஜன் சாரோட சன்னுன்றதுனாலயா? அது தெரியல எனக்கு. சரி, இதுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்? நேசுரன் சன்னுங்கிறனால அப்புறம் நல்லா அடிக்கணும், அந்தளவுக்கு நடிகையும் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டான்ஸில் நான் கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு கேம் டு சினிமா ஆக்டிங் அண்ட் மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது டான்ஸ் சைடை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் வாழ்க்கையில். நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அது, அதை பாட்டு கண்டினியூ பண்ணிடணும். அது அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போச்சு, ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணல. அதனால் ஐ டோன்ட் ஹேவ் ரிக்ரெட்ஸ் ஃபார் தட், பட் கண்டினியூ பண்ணி தான் இன்னும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. ஸோ பட் ஐம் ஹாப்பி. எனது சினிமாவில் எனக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் பிடிக்கும், நிறைய கற்றுப்பேன். முடியாதுன்னு எதாவது சொல்ல முடியாது, கிட்ட முடியாதுன்னு சொன்னால் முடியும்னு சொல்கிற கேரக்டர்னா அதுக்கு எத்தனை வேலையை கற்றுக்கிட்டு செஞ்சுருவேன், அவ்வளோதான். உங்கள் அப்பா வந்து, உங்கள் அப்பா பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதாவது ஸ்ட்ரிக்ட் கிடையாது அப்பா, இன்ஃபேக்ட் அவர் வந்து இது இப்படி தானே அப்படி அவ்வளோதான், இட்ஸ் இஸ் ஃபாலோயிங் சர்டன் பிரின்சிபிள்ஸ் இன் லைஃப். மற்றவங்களால் அது முடியலன்றதுனால அவர் ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சார். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டைம் கீப்பப் பண்ணுவேன், 5 மணினா 5 மணி அப்படின்னு சொன்ன டைம் போயிடுவேன். ஷூட்டிங் ஆகட்டும், யாருக்கா சொன்னேன்னா இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோன் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குறேன், ஃபோன் சொன்ன டைமுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்ன டைம் புரியுது, நம்ம கேட்குற டைம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு ரிட்டர்ன் வர்றது கால் ஏன்னு தெரியாது, ப்ரையாரிட்டியாக இல்லை அவங்க பழக்க வழக்கமாக சொன்ன டைமுக்கு யாரும் வரதில்லை தெரியல எனக்கு. ஸோ என்னுடைய எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த நடிப்பெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கல. என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், 9 மணி ஷூட்டிங்னா 8:30 மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கும். சூப்பர், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வேலை கிடையாது, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ அங்கே இருக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு பாரு. ஸோ தட் ஐ மெயின்டைன். அது வந்து வாழ்க்கையில் பழக்கத்தில் அது பர்மனெண்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் வீட்டில் எங்கேயாவது இடத்துல 10:30 கிளாஸில் இருக்கணும்னா 10 கிளம்புனா தான் 10:30 வர முடியும் தெரியும். ஸோ 10 கிளம்பணும், இல்லைனா எனக்கு கோவம் வரும். இது என் வீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் என்ன ஆகும்பா, எப்படின்னா 5 மினிட்ஸ் என்ன ஆகும், இல்லை போகக்கூடாது, 10:30 வரணும் நம்ம தான் சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன, நம்ம வார்த்தையை நாமளே மதிக்கலன்னா அப்புறம் எப்படி மற்றவங்க மதிப்பாங்க? எக்ஸலண்ட், இதுதான் என்னுடைய பாலிசி இன் லைஃப். ஸோ அதுதான் எங்கள் அப்பாவும், இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் தான் அதில். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மாதிரி தெரியும்,
மற்றவங்களுக்கு. இப்போ ஒரு மகனா உங்க அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அவருடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அதாவது ஏதாவது ஒரு சின்ன வயசுல வந்து இந்த சவரக்கத்தி இருக்குல்ல, அது ஒன்று இருந்துச்சு. நான் 8ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கும்போது அதை எடுத்து பென்சில் யாரோ செய்திருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது அந்த பென்சிலோட அந்த உடன் ஷேவ் பண்ண விஷயம் அதில் கொஞ்சம் ஒட்டியிருந்துருக்கு, கண்டுபிடிச்சார். யார் பண்ணாங்க தெரியல. அது எங்கள் அப்பா ரூமில், எங்கள் அப்பாவோட கப்பலில் தான் இருக்கும். அது கூப்பிட்டு என்னை கேட்டார், பண்ணியா இல்லையா? நான் வந்து பண்ணலை ஆக்சுவலாக. ஆனால் இல்லை, அது என்னென்னா அப்படின்னா காரணம் சொல்லாது. என்ன கேள்வி கேட்டேன்? பண்ணியா பண்ணியா பண்ணலையா அது சொல்லு எனக்கு அப்படின்னு. சரி, இது பண்ணலன்னு சொல்லி பெருசாக வளர்க்க வேணாம், பண்ணம்மா நான் தான் சாரி அப்படின்னு. ஓகே போ அப்படின். ஸோ அவர்கிட்ட அது பிடிச்ச விஷயம் தான். எதுவாக இருந்தால் தப்பு பண்ணாலும் தைரியமாக ஒத்துக்கும். முதல்ல ஒடி செய், டேக் இட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். தவறு தப்பு பண்ண மனிதனுடைய இயல்பு அது. அதனால் அதை மறைக்கிறதுக்கு போய் சொல்லாது, தைரியமாக ஒத்துக்கும். என்ன பண்ணிடுவான்? அதே மாதிரி கேட்ட கேள்வி பதில் சொல்லு. ஆமாம்ப்பா, ஆனா இந்த ஆனா எதுக்கு போடுற? ஆமா இல்லை முதல்ல பதில் சொல்லு, அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டால் அது எக்ஸ்பிளேஷன் சொல்லு. எனக்கு தேவையான கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்பாரு. ஸோ அதான், ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ லைக் டு போட். ஆஸ் அன் ஆக்டர் என்ன பிடிக்கும்? அவருடைய டிக்ஷன், ஸ்டேஜில் நடிச்சு நடிச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா ரொம்ப அழகாக சொல்வார், இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒன்று இன்டர்வியூ பண்ணுறது வேறு, பட் நார்மலாக பார்க்கும்போது டீனா எப்படி இருக்கீங்க அப்படின்வா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு இறங்கும். நம்ம எல்லாருக்குமே வாய்ஸ் அவர்கிட்ட சொல்லுவார்னா நடிக்கும் போது அப்படி இறங்கக்கூடாது. டீனா எப்படி இருக்கீங்க அப்படி அது ஸ்டேஜில் வந்து அந்த வாய்ஸ் த்ரோ பண்ணால் தான் கடைசி ரோ வரைக்கும் கேட்கும், கிளாரிட்டி இருக்கும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சாப்பிடக்கூடாது வார்த்தையை. சூப்பர். அது எண்ட் வரைக்கும் லாஸ்ட் செலவில் வரைக்கும் லோ லவுடாக சொல்லணும், த்ரோ பண்ணணும் அப்படின்பார். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம். போத் தமிழ் ஆகட்டும் இல்லை இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஆகட்டும், தெள்ள தெளிவாக இருக்கும் டயலாக். தட் இஸ் அவுட் ஆஃப் ஒன், இட் வாஸ் நேச்சுரல் டோன், டூ இட் இஸ் கிஃப்டட், த்ரீ இட் ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் ஸ்டேஜ். அவ்வளோதான். சூப்பருங்க. நீங்கள் ஆக்சுவலாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஸோ சினிமாவில் நீங்கள் இருக்கிறப்போ, அதுவும் இந்த கொரியோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறப்போ கிசு கிசுகள் நிறைய வருமே? எனக்கு கிசுஸ் வந்ததே கிடையாது. என்ன காரணம்னா வெளியே அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தேன், அதனால் சினிமாவில் யாருக்கிட்டும் எனக்கு கிசுஸ் இல்லை. இப்போ குயிலியோடலாம் டான்ஸ் ஆடும் போது நெருக்கம் இல்லை? ஃப்ரெண்டுங்க அவங்களாம், சி பாவம். அதுக்கெலாம் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கோவம்? ஒய்ஃப் கிடையாது, இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் எப்படி இந்த மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கலாம்? இல்லை இல்லை, இன்ஃபேக்ட் நான் என் பொண்டாட்டியை லவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட், யாரெல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட், எந்த அளவுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, யாரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட வரைக்கும் நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். ஒளிவு முறையே கிடையாது. சூப்பருங்க. ஸோ அவளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்க இன்னைக்கும் என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் இன்றைக்குமே என்னுடைய நல்ல நண்பர்கள் தான். நான் இன்றைக்குமே வந்து அந்த கட் ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கழட்டி போகிற ஆள் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் போகும், அது வேறு விஷயம். நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்குமே ஸ்டே ஆகும். ஆமாம். அது ஸோ ஷீ சப்போர்ட்ஸ் யூ குட் எல்லாத்துலேயுமே? அஃப்கோர்ஸ். அது இல்லாமல் என் வாழ்க்கை கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ டான்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும், அதை பற்றி சொல்லுங்களேன். டான்ஸ் கிளாஸ் அவள் தான் நடத்துகிறான், நான் வந்து அட்மின். என்ன காரணம்னா நம்ம சினிமாவில் இருந்தனால அகெயின் த பிரின்சிபல் ஆஃப் டைமிங்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப அது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவேன். நான் இந்த வாரம் கிளாஸ் எடுத்துட்டு அடுத்த வாரம் எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நான் அடுத்த வாரம் நான் வரமாட்டேன், அந்த பையன் சொல்லிக் கொடுக்க வருவான் அப்படின்னு என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடாது ஆஸ் அ டீச்சர். ஆமாம், இது தப்பு நம்புறேன். ஸோ அதனால் அது ஃபுல் ஃபேஸ் டீச்சராக நல்லா இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய இன்னொரு தொழில் வந்து சினிமா, அதில் இன்றைக்கி எப்போ வேணால் டேட் வரும் மாறும், டைமிங்க்கு நாம் வர முடியாது, போக முடியாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால் அவ தான். ப்ளஸ் இன்னொன்று, நாங்கள் 1998 ஆரம்பித்தோம் அந்த ஸ்கூலில், அகாடமி ஆஃப் மாடர்ன் டான்ஸ் 1998 ஆரம்பித்தோம். 1998 டான்ஸ் ஸ்கூல்னால் சினிமா டான்ஸ் ஸ்கூல் தான் இருந்தது, தனி டான்ஸ் ஸ்கூல்லாம் பெருசாக கிடையாது. பட் நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஒத்தன்டிக் வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்டைல்ஸ், பேலே, ஜாஸ், டேப் டான்ஸிங், சால்சா, லாட்டின் பால்ரூம், இப்படி பல விதங்களில் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் சர்டிஃபைட் கோர்சஸ் அது சொல்லிக் கொடுக்கும்போது என் பேரை முதல்ல போட்டால் இது சினிமாக்காரன் சொல்லித்தர டான்ஸ் ஸ்கூல், சினிமா டான்ஸாக சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி வராமல் இருக்கிறவங்களும் பயம் எனக்கு. அண்ட் நாங்கள் சினிமா டான்ஸ் சொல்லி தரல, தப்பு இல்லை, அது சினிமா டான்ஸ் தப்பாக சொல்லணும். பட் எங்களுடைய மோட்டோ ஆஃப் டீச்சிங் த ஸ்கூல், ஏன்னா அவள் அது அவள் அதுதான் படிச்சிருந்தா. ஸோ அப்படிங்கிறது சினிமா டான்ஸு கேவலானதுக்கான சொல்ல, ஆனால் நாங்கள் அதை பண்ணலை, எங்களுக்கு ப்ராப்பராக. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் ஃபாரினில் போய் இந்த வேலையில ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே இங்கே படித்தேன், ரஷ்யங்கல் சென்டரில் தான் நான் வேலை படித்தேன். ஃபாரினில் போய் வெஸ்டர்ன் டான்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு, பண்ண முடியல என்னால். ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட்
ஐ குட் அஃபோர்ட் இட். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய ட்ரீம். எனக்கு கிடைக்காத அந்த ஒரு ஒரு ஆர்ட் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நானும் என் பண்ணிட்டு சேர்ந்து ஆரம்பித்தேன் ஸ்கூல் தான் அது. ஸோ அவள் தான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ணால் எப்போயோ கூப்பிடுவா, இப்போ பண்ணுவேன். ஏன்னா உள்ளே போய் 5 நிமிஷத்தில் எனக்கு அவளுக்கு சண்டை வந்துடும். நான் வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், அவள் வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பா. மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் டிஃப்ரெண்ட். எனக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது அவளுக்கு. எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டா புரிஞ்சிச்சு, அப்புறம் திருப்பி தப்பு பண்ணக்கூடாது, திட்டிடுவேன், கடிச்சிருவேன். அப்போ ஏன் புரிஞ்சுன்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி பழக பிஹேவ் பண்ணும். திருப்பி அதே தப்புனா நான் சொன்னது புரியலன்னு தான் அர்த்தம். அப்புறம் புரிஞ்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கோவம் வரும் எனக்கு. எனக்கு போய் சொன்னால் கோவம் வரும். சூப்பர், நல்ல பழக்கம் அது. ஆக்சுவலாக நீங்கள் வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது உலகத்தில். அது இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக ஆஸ் அ டைரக்டர், கண்ணில் காசா காட்டப்பா பியூட்டிஃபுல் மூவி எடுத்திருந்தீங்க. அது வந்து எப்படிங்க உங்களால் ரொம்ப கம்மி நாளில் எடுக்க முடிஞ்சது? 24 நாளில் முடிச்சேன். ரொம்ப பெரிய விஷயம். பிளானிங் பெரிய விஷயம்லாம் கிடையாது, பிளானிங் தாங்க. உட்காந்து டேபிளில் உட்காந்து அதுக்கு என்னுடைய காரணம் வந்து என்னுடைய டீம், மெயினாக என்னுடைய கேமராமேன் அருவந்த். அவர் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நோண்டுவா என்ன நாளைக்கு இந்த சீன் எழுதும் போது, அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இது எதில் பிடிக்கிற, அடுத்தது என்ன, இது இது அடுத்தது சொல்கிறதுக்கு முன்னாடி இது எதில் அதுக்கு முன்னாடி இது எதில் பிடிக்கிற, அதை ரெடி பண்ணுமா. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணும், அதனால சீக்கிரம் பிடிக்க முடிஞ்சது. பிரம்மாண்டமான படம் விக்ரம். எஸ், அதில் சாருக்கு என்ன ரோலு? அவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு ரோல் கொடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி 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 நன்றி, அவ்வளோதான். இட்ஸ் அ பிரில்லியன்ட் டெக்னீஷியன், வெரி ஈஸி டு ஒர்க் வித், வெரி காம் டு ஒர்க் வித். ஒரு ஒரு பரபரப்பே இல்லாமல் ஷூட்டிங் பண்ணாங்க. அவர் என்னங்க அவரோட அவரோட இதோடு ஆளவந்தான் தான் எனக்கு. அவர் அவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணது ஆளவந்தான் தான். ஸோ இஸ் அ ஜீனியஸ். அதாவது எவ்ரி செகண்ட் யூர் வித் ஹிம் யூ லேர்ன் சம்திங். தட் இஸ் ஆல்வேஸ் தேர். எப்போ போனாலும் புதுசாக அவனுக்கு, நமக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்ம புதுசாக லேட்டஸ்ட் ஒரு டெக்னாலஜி அப்படி நம்ம தெரிஞ்சுட்டு நேற்று தான் வந்திருக்கோம். நம்ம தெரிஞ்சிச்சுன்னு அவர்கிட்ட போனால் நாளைக்கு வர போகிற டெக்னாலஜி பற்றி பேசிட்டு போயிருவார். ஸோ தட் இஸ் ஹவ் அப்டேட்டட் இஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி வித். சார், பொன்னியின் செல்வம் படத்தில் நடிக்கிறீங்களா? முடிச்சோன்னு மணியம் சார். கௌதம் வாட் மேன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரு?